வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜாக்லின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஹர்ட் ஆகி பிரேக் டவுன் ஆகி ஆரம்பிச்சுறாங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஸோ சௌந்தர்யா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விஷயம் வந்து சொன்னதுக்கப்புறம் அவங்க ஹர்ட் ஆகி அழ ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா லைக் சீக்ரெட் டாஸ்க் வந்து ஒன்று கொடுக்கப்படும் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா தீபக்கு ஸோ அந்த பர்டிகுலர் விஷயத்தை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் டீம் வந்து ரியாக்ட் பண்ணி ஓவர் ரியாக்ட் பண்ணி ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சுடுவாங்க உண்மையிலே ஸோ அந்த பர்டிகுலர் ஜோன் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாமல் ஒவ்வொருத்தருக்கும் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும் சீக்ரெட் டாஸ்க்லேருந்து வெளியே வந்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ தட் இந்த பர்டிகுலர் விஷயம் நடக்கவே ம மஞ்சரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கத்தி அழுந்துடுறாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் ரொம்ப பிரேக் டவுன் ஆயிடுறாங்க ஏன் இப்படி பேசுறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ அதை வந்து ஜாக்லின் வந்து சமாதானப்படுத்துகிறாங்க ஸோ இப்போது ஜாக்லின் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட பார்ட் எதுவுமே இல்லை இந்த சீக்ரெட் டாஸ்க்லன்றது நம்மளுக்கு கண் கூட தெரியுது ஆனால் ஜாக்லின் ஓரளவுக்கு கெஸ் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிரிப்பாங்க திரும்பி லைக் இது வந்து பிராங்காக தான் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு கெஸ் பண்ணி இந்த விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கவே சௌந்தரியா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாக்லின் சொல்லுவாங்க லைக் நீ அவன் வந்து முத்து என்ன சொல்கிறான்னா ஒரு மாதிரி இருக்கின்றான் அவன் என்னடா அன்கம்ஃபர்டபுளாக இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னோட ஜாக்லின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹர்ட் ஆகி அப்படியே உள்ள அழுதுகிட்டே போவாங்க உள்ளே போயிட்டு பாத்ரூமை வந்து லாக் பண்ணிப்பாங்க ஸோ சௌந்தர்யா அந்த ரயான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீ எதுக்கு காலையில் சீக்கிரமாக எழுந்ததுதான் பிரச்சனையா எல்லாம் கேட்ட அப்படின்றத வந்து சொல்லுவாங்க அப்புறம் சௌந்தரியா ரொம்ப ஃபீல் பண்ணிட்ட ஐயோ அப்படின்ற மாதிரி ஜாக்லின் வந்து உள்ளே தேம்பி தேம்பி எழுந்தோன்னே அவங்கக்கிட்ட போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏ சாரிப்பா நான் உங்க காலை வேணா வெளியே வாப்பா அப்படின்ற மாதிரி கிஞ்சி கேட்டுட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் ஜாக்லின் வந்து வெளியே வந்ததுக்கப்புறம் அழுதுகிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் சோஃபாவில் போய் லிவிங் ஏரியாவில் உட்காந்துட்டு எனக்கு காலையிலேருந்து எல்லா வேலையும் நாங்கள் தான் செஞ்சுட்டு இருக்கோம் சாப்பாடு கொண்டு டீச்சிங்லேயும் வந்து ஸ்கூலில் நின்றுட்டே தான் இருக்கோம் எங்களுக்கு வந்து ரொம்ப பேக் பெயின் வந்துருச்சு எனக்கு காலை நிற்கவே முடியல தெரியுமா எவ்வளோ வலிக்கு தெரியுமா ஸோ இந்த மாதிரி நாங்கள் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் நீங்கள் என்னன்னா எதோ ஏதேதோ இருக்கீங்க ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க அழுதுருவாங்க ஸோ இந்த பர்டிகுலர் விஷயம் வந்து சௌந்தரியா கேட்டதுக்கப்புறம் ரொம்ப அவங்களும் வந்து பிரேக் டவுன் ஆகி லைக் ஓகே சாரி சாரி இது எனக்குலாம் தெரியாமல் யோசிக்கவே இல்லை நான் இதெல்லாம் அதனால் ரொம்ப சாரி அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க ஸோ இதே மாதிரி தான் வந்து ஃபஸ்ட் வீக்கில் ஒரு பிராங்க் நடந்திருக்கும் அப்போ ஜாக்லின் வந்து அழுதுருப்பாங்க ஸோ இப்பயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிராங்க் அதாவது சீக்ரெட் டாஸ்க் வந்து நடந்தது இப்பயும் வந்து இவங்க அழுதாங்க அப்படின்றப்ப நிறைய பேர் செட் ஆஃப் பீப்புள் என்ன சொல்கிறான்னு பார்த்திங்கன்னா அவங்க எந்த சீன்லேயும் இல்லை அந்த பிராங்க்லேயும் வந்து அவங்க இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவங்க வெளியே தெரியணும் அப்படின்னா மஞ்சரி அழுந்ததை வச்சு இவங்க வந்து ஓகே நம்மளும் அழுந்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்காங்க பட் எனக்கு பார்த்த வரைக்கும் வந்து ஜாக்லின் உண்மையிலேயே வந்து பிரேக் டவுன் ஆயிருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு பேக் பெயின் அந்த லெக் பெயின் இருந்திருக்கவங்களுக்கு அவங்களுக்கு த்ரூ அவுட் ரெண்டு நாளும் வந்து இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கிறது நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது ஸோ தட் இந்த மாதிரி லைக் ப்ராங்க் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க பண்ணது சீன் கிரியேட் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு செட் ஆஃப் பீப்புள் பேசிகிட்டு இருக்காங்க பட் அது வந்து என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம இந்த கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ கடைசியாக வந்து சௌந்தர்யா வந்து சாரி சொன்னதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் கம் டவுன் ஆகினாங்க லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் வேறு என்னென்ன விஷயங்கள் கான்சிக்வன்சஸ் இருக்குது அப்படின்றத இருந்து பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரியான பிக் அப்டேட் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்மளோட ஒரு சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கைஸ் பாய்